வணக்கம். நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற எஃப்சி கோவா சென்னையின் மேட்ச் இன்றைக்கி நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃபைனலுக்கு போய்ட்டோம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, இந்த மேட்ச் நல்லா விளையாடணும், அப்போ தான் ஃபைனலுக்கு போவோம். இன்றைக்கி என்னென்ன செய்யணும்? முதல்ல பதற்றப்படக்கூடாது, நம்மளுக்கு 3 கோல் குஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் காமாக விளையாடலாம். ரெண்டாவது, மெத்தனம் சத்தியமாக கூடாது, மெத்தனம் இருந்தால் நிச்சயமாக காலி. லிவர்பூல் 2005 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலில் எப்படி திரும்பி வந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 3-0 பின்தங்கியிருந்தாங்க ஏசி மிலனுக்கு அகேன்ஸ்டாக. ரெண்டாவது ஹாஃபில் சூப்பர் கம்பேக், அப்புறம் பெனல்டி ஷூட்டில் டைட்டில் அடித்தாங்க. அதே லிவர்பூல் போன வருஷம் எஃப்சி பார்சிலோனாவோட, மெஸ்ஸியோட பார்சிலோனாவோட சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனலில் ஃபர்ஸ்ட் லெக்கை 3-0 தோத்தாங்க, ஆனால் செகண்ட் லெக்கை 4-0 ஜெயிச்சாங்க. லிவர்பூல் எப்படி கம்பேக் பண்ணாங்களோ அதே மாதிரி எஃப்சி கோவாவும் கம்பேக் பண்ண முடியும், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூணாவது, எஃப்சி கோவா வந்து நிறைய தப்பு செய்வாங்க, ப்ரெஷர் எல்லாம் அவங்க மேலே தான் இருக்குது. ஜென்ரலாகவே அவங்க மென்டலி ஸ்ட்ராங் கிடையாது, சீசன் 1லேருந்து பார்த்துட்ருக்கோம். அவங்க ஒரு லீக் டீம், நாக் அவுட் டீம் கிடையாது, தப்பு செய்வாங்க, அந்த தப்பை நம்ம பயன்படுத்திக்க தயாராக இருக்கணும். லீகில் அவங்க மொத்தம் 46 கோல்ஸ் அடிச்சிருந்தாங்க, ஆனால் 23 கோல் கன்சீட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அடிக்கிற 2 கோலுக்கு 1 கோல் கன்சீட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு நிறையா வாய்ப்பு கொடுப்பாங்க, அதுவும் செகண்ட் ஹாஃபில் நிச்சயமாக வாய்ப்பு வரும். அவங்க இது வரைக்கும் கன்சீட் பண்ணியிருக்கிற 27 கோலில் 24 கோல் செகண்ட் ஹாஃபில் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க, அதை பயன்படுத்திக்க நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதே சமயத்தில் பதற்றப்படாமல் விளையாடணும். கடைசியாக, நம்ம ரொம்ப டிஃபென்சிவாக விளையாடக்கூடாது, ஏன்னா டிஃபென்ஸ் நம்மளோட ஸ்ட்ரென்த்து கிடையாது. நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட் அட்டாக், இது வரைக்கும் அட்டாக்கில் தான் கலக்கிக்கிட்டு இருக்கோம். அவன் காயில் வந்ததுலேருந்து அட்டாக்கை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காரு, ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அட்டாக்கை நம்பியே விளையாடணும். நம்ம யுவென்டஸோ இன்டரோ கிடையாது, நம்ம அவங்கள கோல் அடிக்க விடாமல் தடுத்துடலாம், டிஃபென்சிவாகவே விளையாடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம டிஃபென்சிவாக நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், நிறையா கோல் விட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் செமிஃபைனல் வந்திருக்கிற 4 டீமில் அதிக கோல் விட்டது வந்து சென்னையில் தான், டிஃபென்சிவாக நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அட்டாக் அதிகம் செய்யணும், அதுதான் நம்மளுக்கு பலன் கொடுக்கும். 2 கோல் அடிக்கணும், 1 பத்தாது, 2 கோல் அடித்தா கோவா 6 கோல் அடிக்கணும். அதனால் நம்மளுக்கு தேவை இன்றைக்கி 1 கோல் இல்லை, 2 கோல்.